ஸோ கீர்த்தி, இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி. அஸ் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், நாங்கள் வந்து நிறைய ஓவிலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் வந்து நம்மளோட ஈஸ்ட்ரஜன் லெவல்ஸும் அதிகமாக போகும் உடம்புல. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வேர் சமீபத்தில் நம்மளுக்கு யங் பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்க்கறதுனால அஸ் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பாக பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணி தான் ஆகணும். அதில் உங்களோட அபிப்பிராயம் என்ன, அண்ட் என்ன மாதிரி ஸ்க்ரீனிங், என்ன ஏஜ் குரூப்க்கு எப்படி நாங்கள் பார்க்கணும் பிஃபோர் ட்ரீட்டிங்? ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது தர்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்டிமுலேஷன் இன்வால்வ். அது ஸ்டிமுலேஷன் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸுக்கும் மார்புடை புற்றுநோய்க்கும் டைரக்ட் லிங்க் எதுவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. அ பேஸ் லைன் கிளினிக்கல் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரீனிங் எதனால இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னா டூ ரீசன்ஸ். ஒன்று வந்து பீப்புள் ஆர் ஹேவிங் ஃபர்ஸ்ட் சைல்ட் அட் அ லேட்டர் ஏஜ். ரெண்டாவது வந்து வியாதிகள் வந்து யங்கர் ஏஜ் குரூப்பில் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ டூ ரீசன்ஸ் வை வி ஹாவ் டு டூ ஸ்க்ரீனிங். ஸோ யூஸ்வலாக 25 அண்ட் பிலோ வி டோன்ட் நீட் டு டூ எனி திங் மேஜர். ஓகே, பட் அட்லீஸ்ட் அன் எக்ஸாமினேஷன். பட் 25 to 35 இயர்ஸில் டெஃபினெட்லி அட்லீஸ்ட் அன் அல்ட்ராசவுண்ட். 35 to 40 இஸ் அ வெரி டிபேட்டபிள் ஏரியா. கண்டிப்பாக கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அல்ட்ராசவுண்ட், மாமோகிராம் பண்ணலாமா வேண்டாமான்னு நிறைய பேர் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. பட் 40 இயர்ஸ் அண்ட் அபவ் கண்டிப்பாக ஒரு மாமோகிராம் பேஸ்லைன் ஸ்க்ரீனிங்க்கு இருக்கணும் பிஃபோர் கோயிங் ஃபார் ஸ்டிமுலேஷன் ஆர் எனி அதர் ட்ரீட்மெண்ட்.